வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தாங்க. அதாவது நம்ம பலா கொட்டையை வச்சு எப்படி தோசை செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டம்ளர்ல நம்ம இட்லி அரிசி எடுத்துக்க போறோம். இந்த இட்லி அரிசியை ஒரு நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சிட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம பலா கொட்டை வந்து ஒரு 15 பலா கொட்டை எடுத்துறோம். அந்த பலா கொட்டையில மேல இருக்க தோல்ல நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இது மாதிரி 2 3 கொட்டை போட்டு இது மாதிரி லைட்டா தட்டிக்கோங்க. இது மாதிரி தட்ட மாதிரி இருந்தாலும் தட்டலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க கத்தியில சின்ன சின்னதா சீவி கூட எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி சீவி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசியை போட்றலாம். நீங்க மிக்ஸி ஜார் இல்லனா கிரைண்டர்ல கூட போட்டு அரைச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பலா கொட்டையை போட்றலாம். கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க கூடவாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இது மாதிரி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேங்காய் 1 1/2 மூடி இது மாதிரி திருவி அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப மாவை நல்ல மைய அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊத்திக்கலாம். இப்ப நம்ம தோசைக்கல்ல அடுப்புல வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சோனே நம்ம மாவு ஊத்திடலாம். சுத்தியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படியே திருப்பி போட்றலாம். நல்லா இத வேக விடணும். இது வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நல்லா வேக விட்டு இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், வெந்துருச்சு. நம்ம எடுத்துறலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப்பரான பலா கொட்டை தோசை ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வந்து நம்ம தேங்காய் சட்னியோ இல்லைன்னா கடலை சட்னியோ வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.